ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரா டைலர்ஸ். இன்னைக்கு நம்ம தேவ் பெட்டிக்கோட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப்ல இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இனிய கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது டேப் பெட்டிக்கோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுகள் பார்த்தீங்கன்னா லென்த்து, செஸ்ட்டு, நேச்சுரல் வெஸ்ட்டு. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க அளவுகள் வந்து ஒரு வயசு குழந்தைக்கான அளவு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஸ்டிச் பண்ண போகிறது வந்து ஒரு ஏழு வயசு குழந்தைக்கான அளவு நாம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு வயசு குழந்தைக்கான அளவு நம்ம எப்படி நம்ம டயக்ராம் வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லென்த்து, லென்த்து ப்ளஸ் ஒன், நீங்கள் எடுக்கிற லென்த்தோட ப்ளஸ் ஒன் சென்டிமீட்டரை ஆட் பண்ணிவிட்டு முதல்ல மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ மேலேருந்து நேச்சுரலிஸ்ட்டையும் மார்க் பண்ணிவிடுங்க. SL அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லென்த்து, மேலே நம்ம கட்ட போகிற ஸ்டாப்போட லென்த்து. ஒரு வயசு குழந்தைக்கு நான் வந்து ஸ்டாப் லென்த் வந்து 6 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். இப்போ இது குழந்தைங்களோட ஹைட்டை பொறுத்து இந்த லென்த்து மட்டும் மாறுபடும். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்டாப் லென்த் வந்து 6 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இப்போ லென்த் வைஸ் எல்லாமே முடிச்சாச்சு. பிரெத் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து செஸ்ட் பை 4 ப்ளஸ் 2 மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவை நேச்சுரலிஸ்ட்லேருந்து செஸ்ட் பை 4 ப்ளஸ் 2 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு இங்கே மேலேருந்து 5 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த அளவு வருது பார்த்தீங்கன்னா செஸ்ட் பை 4 ப்ளஸ் 2 14 வருது, அதில் பாதி 7, அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்படி வி மாதிரி கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராவாக 3 சென்டிமீட்டர், அதாவது தையலுக்கான அளவு இந்த எக்ஸ்ட்ராவாக 3 சென்டிமீட்டர். இப்போ கீழே இது பண்ண போகிற ஸ்கர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு குழந்தைக்கு வந்து 19 பை 4, அதாவது 90 சென்டிமீட்டர் துணியை ரெண்டு மடிப்பாக மடித்து போட்டோன்னா உங்களுக்கு 22.5 வரும் இந்த அகலம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 3 சென்டிமீட்டர் தையலுக்கு கீழே மடிக்கிறதுக்கு தையலுக்கு விட்டு இது மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று போட்டுடுங்க. இப்போ இது ஒரு வயசு குழந்தை அப்படின்றதுனால தான் இப்போ இது வந்து 90 சென்டிமீட்டர் வருது. இது ஏஜ் உங்களுக்கு கொஞ்சம் ஏற ஏற உங்களுக்கு இங்கு அகலம் மட்டும் நீங்கள் எவ்வளோ ஃப்ரில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த அகலம் மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் மாதிரி நீ முதல்ல நீங்கள் ரெக்கார்டில் போட்டு இப்போ இது எப்படி பேப்பர் பேட்டர்னில் போடுறதுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 வயசு குழந்தைக்கான அளவு எடுத்திருக்கேன். அதனால மேலேருந்து ஸ்டாப்போட லென்த்தோட அளவு வந்து 10 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். மேலேருந்து இது வரைக்கும் 10 சென்டிமீட்டர் வச்சு நான் ஸ்டாப் லென்த் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே அகலம் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வைக்க போகிறேன், அதாவது 90 சென்டிமீட்டர் கிடையாது, எக்ஸ்ட்ராவாக அகலம் வைக்க போகிறதுனால நான் கீழே இருக்க பேட்டர்ன் போடலை, மேலே பாடியோட பேட்டர்ன் மட்டும் இப்போ போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நேச்சுரலிஸ்ட் மேலேருந்து நேச்சுரலிஸ்ட் மார்க் பண்ணிட்டு செஸ்ட் பை 4 ப்ளஸ் 2 மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே மேலேருந்து 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இதோட சென்டர், அதாவது உங்கள் செஸ்ட் பை 4 ப்ளஸ் 2 எவ்வளோ வருதோ அதோட சென்டர் வச்சுட்டு இந்த வி மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு துணியில் எப்படி வெட்டுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பரை கட் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்கு எப்படி நம்ம துணி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக காட்டனே யூஸ் பண்ணலாம். இப்போ இதே மெயின் ட்ரெஸ்ஸாக போடலாம், வீட்டில் குழந்தைங்களுக்கு மெயின் ட்ரெஸ்ஸாகவே போடலாம் அப்படின்னா நீங்கள் டபுள் கலராகவும் யூஸ் பண்ணலாம், அதாவது மேல் டாப்புக்கு ஒரு கலரும் கீழ் பாட்டத்துக்கு ஒரு கலரும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பாப்டீனில் வந்து சிங்கிள் கலராக எடுத்து மேலும் கீழும் ஒரே கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கீழ் பாட்டத்துக்கு இந்த ரெட்டும் மேல் டாப்க்கு இந்த எல்லோவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் பேட்டர்னை வச்சு 4 பீஸு ஃபோல்டிங்காக 4 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மேலே எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா டாப், இந்த அகலம் ஃபோல்டிங்காக இதை விட 2 மடங்கு அகலம் எடுத்துக்கணும். இது வந்து 2 பீஸு ஃபோல்டிங்காக, மேலே இருக்க டாப்பு 4 பீஸு ஃபோல்டிங்காக, கீழே இருக்க பாட்டம் வந்து 2 பீஸு ஃபோல்டிங்காக உயரத்தோடு எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் அகலமும் 60 சென்டிமீட்டர் நீளமும் பீஸ் எடுத்து இது மாதிரி மெலீஸாக நாடாக தைச்சிருங்க. தைச்சிட்டு 15 சென்டிமீட்டர் லென்த்துக்கு இது மாதிரி 4 பீஸ் கட் பண்ணிடுங்க. இது மாதிரி 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு எல்லோ கிளாத்தில் 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு ஒரு ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மடிச்சுட்டு மேக்மே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த நாடை அது உள்ளே பிரித்து பாதியாக மடிச்சுட்டு நீட்டாக தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நின்றுடும். அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லா நாடாவையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த 2 பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை உள் பக்கமாக வச்சுருங்க. இப்போ நம்ம தச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த நாடாவை கரெக்டாக இந்த கோபுரம் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதோட சென்டரில் இப்படி வச்சுருங்க. 2 சைடும் வச்சுட்டு இப்போ நம்ம தையல் போடும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கால் அளவு கரெக்டாக இங்கே நிறுத்தும் போது ஊசி உள்ளே நிறுத்தி
திருப்பிக்கோங்க. ஏன்னா ஷார்ப் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தச்சுட்டு சின்ன சின்ன நாட்ஸ் கொடுத்துட்டு உள்ளேருந்து வெளிப்பக்கமாக திருப்பி மேல் தையல் போட்டுட்டு அவுட்டரையும் நம்ம அதை சுற்றி தச்சுட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம தச்சு திருப்பி மேல் தையல் போட்டுட்டோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் டாட் பிடிக்கணும். இந்த ஆஃப் டாட் எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் வருது இல்லை, இதை இப்படி மடிச்சிருங்க. இதை இப்படி மடிச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இது இங்கேருந்து அப்படியே ஆஃப் டாட் ஸ்ட்ரெயிட்டாக இதை பிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம ஆஃப் டாட் பிடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டம் பீஸு இதில் வந்து ரிவர்ஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் நார்மலாக தைங்க. அதுக்கப்புறம் இதை ஃப்ளீட்ஸ் வைக்கணும். அதே மாதிரி இங்கே முடிக்கும் போதும் 3 சென்டிமீட்டர் நார்மலாக தைக்கணும். மீதி இருக்க துணியை இதில் ஃபில் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோம். ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு கீழே அடிப்பக்கம் இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் இதே மாதிரி வச்சுட்டு இது ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை போட்டுடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3 சென்டிமீட்டர் நம்ம வந்து தையலுக்கான இடம் விட்டுருக்கோம் இல்லையா. இப்போ இதுலேருந்து 3 சென்டிமீட்டர் அப்படியே மேலேருந்து கீழே இருக்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணி இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாடல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.